வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம சரம்பான் இங்கே இருக்கோம். ஸோ கோவில் சிறி மதுரைவீரன் காளியம்மா ஆலயம் இங்கே தான் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ஒரு மேட்டு திசையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த கோயில் வந்து என்ன ஒரு அதிசயங்கள், இங்கே என்ன ஒரு பூஜைங்க நடக்குது, ஸோ இங்கே வேண்ட என்ன ஒரு நன்மை, அதை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். காய்ஸ், நாங்கள் பார்க்க போகிறது நீங்களும் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். வீரமணி, இது மதுரை வீர காளியம்மன் ஆலயத்தோட தலைவர், இவர்களோட செயலாளர், மற்ற நம்ம கோயில் உறுப்பினர், துணைத் தலைவர் நாங்கள் இருக்காங்க. ஒரு பேர் ஆனந்த், ஒரு பேர் சாமி, ஒரு பேர் தமிழ் செல்வன், ஒரு பேர் வேலு, பேர் சுரேஷ் மேனன், எல்லாம் கோயில் உறுப்பினர். இன்னும் நிறைய நண்பர்கள் கோயிலுக்கு சேர்ந்தவங்க இன்னும் வரல, ஏன்னா திடீர்னு நம்ம இது செய்கிறனால ரொம்ப பேர் இன்னும் வரல. இந்த கோயில் வந்து வணக்கம், இந்த கோயில் வந்து நம்ம கைக்கு வந்து இதோட 24வது வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னே ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இந்த இந்த கோயில் இந்த காட்டில் இருந்திருக்கு. நம்ம இதை அழைச்சி கேட்டு சொன்னாங்க, இங்கே நிறைய அதிசயம் நடந்திருக்கு. இங்கே வந்து மாதம் மாதம் வந்து பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜையும் செய்வோம். பௌர்ணமி பூஜை நாங்கள் செய்யும்போது சைவமாக செய்வோம், அமாவாசை பூஜை செய்யும்போது அசைவமாக செய்வோம். மற்றபடி நோமல் பூஜை வந்து வந்துகிட்டே இருக்குது. காலகட்டத்தில் 7 மணிக்கு வந்து கோயில் திறப்போம். கோயில் திறந்து கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு பூஜை போட்டு நாங்கள் சாத்திட்டு போயிடுவோம். திருப்பி நார்மலாக 7 மணிக்கு திருப்பி பூஜைக்கு கோயில் திறந்துருவோம். அதுலேருந்து 8:30 வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். மட்டும் இந்த கோயிலை பற்றி பார்த்துட்டு பேசணுன்னா நிறையா பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இது வந்து ஒரு ஆலயம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னே இது வந்து ஒரு காடு, இந்த ஐயா அம்மா இருந்த இந்த இடம்லாம் வந்து வேறு வேறு இடம், இதே ஆலயத்துக்குள்ளேயே இந்த இடத்துக்குள்ளேயே வேறு ஒரு இடத்துல இருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் எங்கே எங்கே அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு. இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்க. பூஜைங்கெல்லாம் நார்மல் பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். பூஜையில் யார் வந்து கலந்துக்கலாம் வந்து கலந்துக்கலாம். ரொம்ப பேர் வெளியிலேருந்தெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லது நடந்திருக்கு. நல்லதுன்னு சொன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லது நடந்திருக்கு. கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு.
சீக்கு வந்து போனவங்களுக்கு நல்லா வந்துருக்கு. இங்கே வந்து சாமி அழைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே சாமி அழைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா இருக்காங்க, ஐயா இருக்காங்க, நமக்கு மேலே அவங்க தான் சக்தி. அவங்கள வேண்டிட்டு போனாவே அவங்களுக்கு நடக்கக்கூடியது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்தமாரி வந்துட்டு போனவங்களுக்கு ரொம்ப பேர் திரும்பி வந்திருக்காங்க, வந்து அவங்களால முடிஞ்சது பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க ஆலயத்துக்கு. தொடர்ந்து வந்து வருஷாஞ்சல் பூஜை, இந்த வருஷம் 9வது மாதம் 15, 16, 17 நம்மளோட பூஜை. இது வந்து வருஷமாக அந்த பூஜை தான், அந்த 9வது மாதத்தில் தான், 2வது வாரம் இல்லை 1வது வாரத்தில் ஒரு நாள் நான் பார்த்து வைப்போம். அது வந்து இந்த வருஷம் வந்து 15, 16, 17 அந்த பூஜை இருக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பூஜை வந்து அசைவம் தான், கிளாவட்டி படையல் போட்டு சாமி கும்பிட்ற இடம் அசைவமான இது தான். அசைவம் பார்க்க போனால் இங்கே வந்து நிறைய நடந்திருக்கு. நம்ம ஆலயத்துக்கு கீழே ஒரு சீனர் இருக்கார், அவர் முன்னே நம்ம கோயில் வரப்போகிறவர் இருக்கிறது தான். அவர் வந்து இந்த ஆலயம் வந்து, அதாவது காடாக இருக்கும்போது ஒரு முறை வந்து ஒரு குதிரை போகிறத பார்த்துருக்காரு, ஒரு வெள்ளை குதிரை போகிறத பார்த்துருக்காரு. பறந்து சொல்லும்போது உடனே தெளிக்குது பார்த்துருக்காரு. மற்ற நிறைய அதிசயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்காங்க. இங்கே கோயில் வந்து ஒரு 13 நாள் வந்து ராஜநாகம், பழைய அம்மா கோயில் அங்கே மேலே இருக்காங்க, அவங்க மேலே இருந்து ஒரு 15 நாளில் வந்து ராஜநாகம் வந்து அங்கே இருந்தாங்க. ராஜநாகம் என்ன கலர் இருப்பாங்க, கோல்டு கலர் இருப்பாங்க, ஃபுல்லாக கோல்டு கலரு, அதில் 2 லைன் இருக்கும். அது இங்கே இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துலேயும் ரொம்ப பேருக்கு இந்தமாரி வியாதிப்பட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப பேருக்கு நல்லா இருக்குது. இப்படி நிறைய அதிசயம் நடந்திருக்கு. பூஜை போகிற டைமில் மரம் முடிகிறது, காற்று எது இருக்காரு ஆனால் மரம் முடிக்கிறதும் கேட்போம். அப்போ நம்ம அறிகுறி, ஐயா வந்துட்டாங்களா அம்மா வந்துட்டாங்களே, நம்மளுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கணும். இப்படி நிறைய நடந்திருக்கு. இன்னும் இங்கே வந்து என்னோடய தொடக்கிறதுக்கு ஒரு பாம்பு இருக்குது, அது வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் அதை நம்ம பார்க்க முடியும், எப்பயாவது ஒரு நாள் தான் அவரை பார்க்க முடியும். கடைசியாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ஒரு முறை பார்த்தோம், அதுலேருந்து இது வரைக்கும் அவர் வந்து நாங்கள் பார்க்கல. இங்கிட்டு இருக்காரு இல்லைன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இங்கேருந்து அவர் இருக்கார். மன்னிக்கணும், இந்த ஒரு கொஞ்சம் தாமதம் வந்தார். இவர் தான் நம்ம கோயிலோடு வந்து பூசாரி, நம்ம துணைத்தலைவரும் கூட. இவங்களாம் நம்ம கோயில் உறுப்பினர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இவங்க நம்ம கோயில் உறுப்பினர். பூஜை பற்றி இவர் சொல்லுவார். டெய்லி கோயில் திறப்போம், டெய்லி 7 மணிக்கு பூஜை இருக்கும், அப்புறம் 9 மணி வரைக்கும் இருக்கும். அதில் வந்து மறுநாள் காலையில் மறுபடியும் 7 மணிக்கு வந்து கோயில் வந்து சாமி கும்பிட்றது தரப்போம். சாமி திருவிழா வந்து 9வது மாதம் 15, 16, 17 அடுத்து இந்த வருஷம் முடிஞ்ச கையோட அடுத்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம். இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் இந்த வருஷம் தான் கொஞ்சிட்ட ஃபைனல் முடிஞ்சதுலாம், 25 வருஷம் கரெக்டாக. இந்த பூஜை யாரும் செய்யணும்னு ஆசைப்பட்டால் பூஜை எடுக்கலாம், அதுக்கு எதுவும் தடையும் இல்லை. ரொம்பத்துக்கு நல்லது நடந்து ஏற்கனவே பூஜை செஞ்சாங்க, அதுமாரி ஒரு நல்லது நடந்து எதுவும் பூஜை தேர்ந்தால் கூட எங்களுக்கு விளையாட்டு நீங்கள் தெரிவிக்கப்படுத்திங்கன்னா உங்களுக்கு பூஜை எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். யாரும் நம்பிவாங்க, கண்டிப்பாக கை போடுவோம். எது கேட்டாவும் ஐயா அம்மா ஆத்தாவுக்காக மனசுக்கு கேட்க மாதிரி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டாங்க. நம்பி ஆளுக்கு வந்தால் அடி கொடுப்பாங்க. நல்லபடியாக நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஆலயத்தை பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த ஆலயம். இங்கே இருக்கிற ஆலயம் ஸோ சிரமமான தான் இருக்குது. இந்த ஆலயம் இருக்குது தாமான் ராசா, அங்கே தான் இருக்குது, மலை தேசியில் இருக்குது இந்த ஆலயம். ஓகே, இதோட அடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திப்போம். ஒரு அற்புதமான வீடியோ அடுத்தது காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. நைஸ்.